வணக்கம். ஜாழ் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருள் திரு ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப், பேதுரு பிள்ளை, எமில் சர்வானந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். போரின் அறிவற்ற தன்மை வறுமையை பெருக்கியுள்ளது, திருத்தந்தை பிரான்சிஸ். உருவாவற்றை புனித அந்தோனியார் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்ற 180வது ஜூலி ஆண்டின் அங்குரார்ப்பண நிகழ்வு. மன்னார் மறைமாவட்டத்திற்கு 4 புதிய குருக்கள். விரிவான செய்திகள். போரின் அறிவற்ற தன்மையால் வறுமை பெரிய அளவில் உருவாகியுள்ளதெனவும், எங்கு நோக்கினும் பாதுகாப்பற்றவர்கள் மற்றும் வலுவற்றவர்களை வன்முறை தாக்குவதை நம்மால் காண முடிகின்றது என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள குறுஞ்செய்தியில் கூறியுள்ளார். 14 தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை சிறப்பிக்கப்பட்ட 6வது வறியோர் உலக நாளை மையப்படுத்தி வெளியிட்ட செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் வறியோர் உலக நாளுக்கான திருத்தந்தையின் செய்தியை வெளியிட்டுள்ள பேராயர் பிசிகலா அவர்கள், போர்களால் ஏழைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது எனவும், அவை இடம்பெறும் பகுதிகளில் மட்டுமன்றி அதற்கு அருகிலுள்ள நாடுகளிலும் லட்சக்கணக்கான மக்கள் துன்புறுகின்றனர் என்றும் தெரிவித்து, நாம் பிறர் அன்பு செயல்களால் அவர்களுக்கு உதவ வேண்டுமென்று இந்த உலக நாள் செய்தியில் திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார் என்றும் கூறியுள்ளார். ஊர்காவத்துறை புனித அந்தோனியார் கல்லூரியின் 180வது ஜூலி ஆண்டின் அங்குரார்ப்பண நிகழ்வு 14 தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அருள் திரு அண்டன் அமல்தாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருள் திரு ஜஸ்டின் ஞானபிராசம் அவர்கள் கலந்து சிறப்பித்ததுடன் ஜூபிலி நிகழ்வை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். மன்னார் மறைமாவட்டத்தைச் சேர்ந்த திருத்தொண்டர்களான டிஷாந்தன், பியோதர்ஷன், சார்ஸ் கிளின்டன், ஜனார்த்தனன் குஞ்சி ஆகியோர் 16 தேதி கடந்த வியாழக்கிழமை குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருள் திரு இமானுவேல் பெர்னாண்டோ அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு திருப்பலியில் இவர்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இளவாலை மறைக்கோட்டத்தில் பண்டத்திரிப்பு பிரதேசத்தில் அமைந்துள்ள திருக்குடும்ப கன்னியர் துறவர சபையினருக்கான நிரந்தர இல்லம் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கும் நிகழ்வு 12 தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. புதிதாக அமைக்கப்பட்ட இக்கட்டிடத்தை யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானபிராசம் அவர்கள் ஆசீர்வதித்து திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் குருக்கள், துறவிகள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அன்பிய ஆண்டினை முன்னிட்டு கூட்டொருங்கீக்கம் ஊடாக அன்பிய வாழ்விற்கான புதுப்பித்தல் எனும் துணைப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட அன்பிய விழா நாவிற்குழி புனித அற்புத எண்ணெய் ஆலயத்தில் 12 தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருள் திரு ஞானரூபன் அவர்களின் தலைமையில் பங்கு மக்கள் இணைந்து முன்னெடுத்த இவ்விழாவில் அருள் திரு ரெனால்ட் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து திருப்பலி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலியை தொடர்ந்து மரம் நாட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது 25க்கும் அதிகமான பயன்தரு மரங்கள் நாட்டி வைக்கப்பட்டன. யாழ் மாகாண திருக்குடும்ப துறவர சபை அருச்சகோதரிகளின் தலைமைத்துவ குழுவின் ஏற்பாட்டில் இளம் விதவைகள், மடங்களில் பணிபுரியும் யுவதிகள் மற்றும் மாணவிகளை மையப்படுத்திய அகக்குழந்தை ஆற்றுப்படுத்தல் பயிற்சி பட்டறை இளவாலையில் அமைந்துள்ள திருக்குடும்ப துறவர சபையினரின் நசரேத்து தியான இல்லத்தில் இம்மாதம் நடைபெற்றது. 1 தேதி தொடக்கம் 6 தேதி வரை நடைபெற்ற இந்நிகழ்வில் அக உணர்வுகளை வழிப்படுத்தும் குழு செயற்பாடுகள், தியானங்கள், குணப்படுத்தல், அனுபவ பயிர்கள் என்பன இடம்பெற்றன. இப்பயிற்சியில் 18 பேர் பங்கு பெற்றியதுடன் பயிற்சி நிறைவில் அவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. ஜாழ் புனித மரியன்னை பேராலய இளைஞர் உருவாக்கல் இயக்கத்தினரின் ஆளுமை வளர்ச்சியினை மேம்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட தலைமைத்துவ பயிற்சியும் புதிய நிர்வாக தெரிவும் 14 தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை ஜாழ் அகவொளி மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட அன்பிய ஆணைக்குழு இயக்குநர் அருள் திரு மில்பர்வாஸ் அவர்களும் மற்றும் திரு திருமாறன் அவர்களும் வளவாளர்களாக கலந்து தலைமைத்துவம், ஆளுமை விருத்தி, அர்ப்பணிப்பு போன்ற பண்புகளை வளர்ப்பதற்கான பயிற்சிகளை வழங்கினர். இந்நிகழ்வு பேராலய பங்கு தந்தை அருள் திரு மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் உதவி பங்கு தந்தை அருள் திரு ரெனால்ட் அவர்களின் உதவியுடன் சிறப்பாக நடைபெற்றது. ஊர்காவத்துறை புனித அந்தோனியார் கல்லூரியின் 180வது ஆண்டு நிறைவையொட்டி முன்னெடுக்கப்பட்ட அண்டோனியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுப்போட்டியின் இறுதி நிகழ்வு 12 தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில்
2010 மாணவர் அணியும் 2019 ஆண்டு மாணவர் அணியும் பங்கு பெற்றிருந்த நிலையில் 2019 ஆண்டு மாணவர் அணி வெற்றி பெற்றது. நவாலி புனித வின்சென்ட் டிபோல் சபையின் புனித பேதுருவானவர் பந்தியின் வருடாந்த கூட்டம் 11 தேதி கடந்த சனிக்கிழமை புனித பேதுருவானவர் பாடசாலை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட புனித வின்சென்ட் டிபோல் மத்திய சபையின் ஆன்ம ஆலோசகர் அருள் திரு நேசநாயகம் அவர்கள் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்தார். அன்பிய ஜூபிலி ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட அன்பிய விருந்து பகிர்வு நிகழ்வு 12 தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கு நடைபெற்றது. பேராலய பங்கு தந்தை அருள் திரு மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குடிமுதல்வர் அருள் திரு ஜெபரட்னம் அவர்கள் கலந்து சிறப்பித்தார். நாவந்துறை பங்கில் புனித நீக்கிளார் ஆலயத்தைச் சேர்ந்த சிறார்களுக்கான முதலன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு 11 தேதி கடந்த சனிக்கிழமை அங்கு நடைபெற்றது. பங்கு தந்தை அருள் திரு ஜெயசரட்னம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அருட்சாதன திருப்பலியில் 48 சிறார்கள் முதலன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள். பாசையூர் புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா 13 தேதி கடந்த திங்கட்கிழமை அங்கு சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவிற்கு முதன்நாள் நற்கருணை விழா திருப்பலியை யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் ஞானப்பிராசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருவிழா திருப்பலி யாழ் மறை மாவட்ட குடிமுதல்வர் அருள் திரு ஜெபரட்னம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றதுடன் தொடர்ந்து அன்றைய தினம் மாலை 4:30 மணிக்கு திருச்சிருவ பவனியும் இடம்பெற்றது. அளம்பில் புனித அந்தோனியார் திருத்தல வருடாந்த திருவிழா 13 தேதி இடம்பெற்றது. திருநாள் திருப்பலியை யாழ்மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருள் திரு நேசநாயகம் அவர்கள் நிறைவேற்றினார். இத்திருநாள் நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர், மாவட்ட பிரதேச செயலக உயர் அதிகாரிகள் உட்பட 7,000 அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பெரிய விழான் புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா 13 தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை கிளரசியன் துறவர சபையைச் சேர்ந்த அருள் திரு டில்லான் ரோஜன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். பலாலி ஊரணி பங்கில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா 13 தேதி கடந்த திங்கட்கிழமை அங்கு நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருள் திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். தொடர்ந்து அன்றைய தினம் மதிய போசன அன்பிய பகிர்வும் மாலை விளையாட்டு நிகழ்வுகளும் அங்கு இடம்பெற்றன. கிளிநொச்சி 185 கட்டையில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா 13 தேதி கடந்த திங்கட்கிழமை அங்கு நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி நிதியாளர் அருள் திரு எட்வின்நாதன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். கல்மடு நகர் புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா 13 தேதி கடந்த திங்கட்கிழமை அங்கு நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் புனித மரியன்னை பேராலய உதவி பங்கு தந்தை அருள் திரு நிலான் ஜூலியஸ் அவர்கள் தலைமை தாங்கி நிறைவேற்றினார். மானிப்பாய் புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா 17 தேதி சனிக்கிழமை அங்கு நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் ஞானப்பிராசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இவ்வாரத்தில் கொண்டாடப்படுகின்ற விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஜூன் மாதம் 20 செவ்வாய்க்கிழமை துறவியான புனித அலோசியஸ் கொன்சாகா நினைவு நாள். ஜூன் மாதம் 22 தேதி புதன்கிழமை ஆயர்களான புனித பவுலினி நோலா மற்றும் ஜான் பீசர் மறை சாட்சியான தாமஸ் மோர் நினைவு நாள். ஜூன் மாதம் 23 தேதி வியாழக்கிழமை திருமுழுக்கு ஜோவானின் பிறப்பு பெருவிழா. ஜூன் மாதம் 24 தேதி வெள்ளிக்கிழமை ஜேசுவின் திரு இதய பெருவிழா. ஜூன் மாதம் 25 தேதி சனிக்கிழமை தூய கன்னிமரியாவின் மாசற்ற இதய பெருவிழா. இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டு சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி பெறுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போரின் அறிவற்ற தன்மை வறுமையை பெருக்கியுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ். உருவாவற்றை புனித அந்தோனியார் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்ற 180 ஜூலி ஆண்டின் அங்குரார்ப்பண நிகழ்வு. மன்னார் மறைமாவட்டத்திற்கு 4 புதிய குறுக்கள். இத்துடன் ஜாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப், பேதுருப்பிள்ளை, எமில் சர்வானந்தன்.